இந்த பானு இங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறா? சில நைட் அவ வீட்டு கூட போகாம இங்கே தங்கிடுறா. அப்ப அவ எங்க தூங்குவா? அவுட் ஹவுஸ்லயா? இல்ல தலைவலி, ஹெடேக், தலைவலிக்குது. ஐயோ, தலைவலியா? மாத்திரை தரட்டுமா இல்ல தைலம் தடவட்டு? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம். தூங்குனா அது சரியாயிடும். எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம். குட் நைட். ரொம்ப நேரமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் அந்த பேக்ல வச்சிருப்பியோ? அன்னைக்கு மகதி தொட்டதுக்கு அப்படி கோவப்பட்ட? கேட்டா நாகரீகம், டீசன்சின்னு லெக்சர் வர அடிப்ப. என்ன ரொம்ப டயர்டா இருக்க? கம்பெனியில் இன்னைக்கு ரொம்ப வேலையோ? சும்மாவா? சூப்பர்வைசர் போஸ்ட் ஆச்சே, எத்தனை இடத்துக்கு அலையணும்? கம்பெனிக்குள்ள அங்கெங்க அலையணுமே, அதை சொன்னேன். ஆமாம் சரவணா, அம்பத்தூரில் அது என்ன கம்பெனி? மன்னாரன் கம்பெனி தானே? நீ வேலைக்கிழமை ஃபர்ஸ்ட் அன்னைக்கே நான் கேட்டேன், ஆனால் நீ தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட. அம்மா, முதல் மாத சம்பளத்தில் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொன்ன. நீ சவாரி ஏறவங்க கிட்ட அவங்க இறங்கினதும் பணம் வாங்க மாட்டேயா? ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்க உனக்கு தருவாங்களா? ஏய், ஆமாடி, நான் ஆட்டோ தான் ஓட்டுற, இப்போ அதுக்கு என்ன? அப்புறம் எதுக்கு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக போறேன்னு போய் சொன்னேன்? ஏய், நீங்களாம் பொய்யே சொன்னது இல்லையா? நான் மட்டும் தான் போய் சொல்லிட்டு இருக்கோமா? ஆட்டோ டிரைவர் ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருந்துச்சான். ஏண்டி, உங்க அண்ணனை அப்படியே இந்த ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்னு ரஜினி சார் மாதிரி பாடிட்டு போ சொல்லு. ஏய், அவனே ஆட்டோ ஓட்டிட்டு களைப்பா வந்திருக்கான். வந்து அவனை உட்கார கூட விடாம ஏண்டி இப்படி தொந்தரவு பண்றீங்க? சரவணா, நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வாப்பா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஒரு பத்து நிமிஷம் ஆட்டோமா, அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டா, எவ்வளோ பெரிய படிப்படிச்சிருக்க, நீ ஆட்டோ ஓட்டணுமா? வேற ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கலையா? இன்னைக்கு உன்னை அந்த கோலத்தில் பார்த்தப்போ என் பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சது தெரியுமா? எனது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்தே அழுதுட்டு இருக்காங்களா? ஏமா, நான் என்ன திருடுறேனா, பிச்சை எடுக்கிறேனா, உழைக்கிறோமா? ஆட்டோ டிரைவர் வேலைனா கேவலமா?
யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை, யாருக்கும் சோப்பு போட வேண்டியதில்லை, மற்றவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ்லாம் பண்ண வேண்டியதும் இல்லை. அதோட சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றோங்கிற ஒரு திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுல இருக்குமா? ஆமா, இது பெரிய கலெக்டர் வேலை, நீ தான் பெருமையா சொல்லிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கண்ணிலே நீ பற்றாத. பாத்து கேட்டா சொல்லு, அது எங்க அண்ணன் இல்ல, எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன்ட்டு. ஆமா, சொன்னா அப்படியே நம்பிடுவாங்களாக்கும். அதுலயே சோஃபிக்கு மட்டும் தெரிஞ்சது கிண்டல் பண்ணி இந்த ஊருக்கே டம்மார் அடிச்சிருவா. அப்படியேப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேணாம், முதல்ல அவளை கட் பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை விடு, பாரதி அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பாரதி அக்கா ஒன்றும் வருத்தப்பட மாட்டா, உன்னாட்டம் அவமானம் கேவல கௌரவ குறைச்சல்னு ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டா. என்ன சரவணா, ஆட்டோ ஓட்டுறேன்னு நீ பாரதிக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லைம்மா, அக்கா கிட்டேயும் கம்பெனியில் சூப்பர்வைசராக போகிறேன் தான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு தெரியறப்ப தெரியட்டும், நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. ம், சரிம்மா. ஏய், நீங்களும் அவகிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்கடி. பாரதி அவ தம்பி ஆட்டோ டிரைவர்னு பெருமையா சொல்லிக்கலாம், ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு இது கேவலம் இல்லையா, அவமானம் இல்லையா? இங்க பாரு, நீ சொல்றிய பெரிய பிசினஸ் மேன, அவங்க எல்லாம் ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? மத்தவங்க எப்படியோ, சிதம்பர சார் ஃபேமிலியில யாரும் இத கேவலமா பார்க்க மாட்டாங்க. ஏய், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆட்டோ ஓட்டுறதுல எனக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் இல்ல. ஒரு நாட்டம் தரையிலேயே நடக்காம வானத்திலேயே பறந்துகிட்டு கனவுலே வாழ்றவங்களுக்கு வேணா இது அவமானமா இருக்கலாம். சரவணா, நீ என்னமோ நல்லாதான் பேசுற, ஆனா எனக்கு தான் மனசு தாங்க மாட்டேன்னு. சரி, சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு ஏண்டா, மூணு பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்திருக்கிறமேங்கிற பொறுப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? தாடி, சோத்துல ஐயாவுக்கு நிறைய உப்பள்ளி போடுறிய, அப்பவாவது சூடு சுரணையெல்லாம் வருதான்னு பாப்போம். சரவணா, உன்னை ஆட்டோ டிரைவரா பார்த்த அந்த நிமிஷம் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சுடா. ஆனா அடுத்த நிமிஷமே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுடா. இத்தனை நாள் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறவனு உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு நீ கௌரவம் பார்க்காம ஆட்டோ ஓட்டுறப்பாரு, நீ லைஃப்ல நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவிட, அந்த நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு வந்துருச்சுடா. பாரதி தாண்டா உன்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கா, அதனாலதான் அவ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. அவ நினைப்பு சரின்னு நீ நிரூபிச்சிட்டடா. ஆனா சரவணா, இந்த ஆட்டோ ஓட்டுற வெளியே போதுன்னு நீ இதுலயே தேங்கிட கூடாதுரா. இல்லப்பா, நிச்சயமா நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு வேலைய தேடிப்பேன்ப்பா.
இது ஒரு டெம்பரரி ஜாப் தான். ஆனா ஒரு விதத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல் பா. நல்ல வேலைக்காக நான் அவசரப்பட வேண்டியதில்ல. ஏனா இப்போதான் எனக்கு ஒரு ஜாப் இருக்கு. ஜெனரல் சென்சிரா லவ் பண்ணிட்ட அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் நைட் வெச்சுக்கலாமே. சந்தோஷ் இனிமே எந்த பொண்ணையும் தொட மாட்டாரு, எனக்கு மட்டும் தான் கணவரா இருப்பாரு அப்படிங்கற நம்பிக்கை எனக்கு வந்தாதான் நான் உங்களோட குடும்பம் நடத்த முடியும். இந்த பானு இங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குற? சில நைட் அவ அவங்க வீட்டுக்கு போகாம இங்கே தங்கிடுறா. அப்ப அவ எங்க தூங்குவா? அவுட் ஹவுஸ்லயா? கம் ஆன் உட்காரு. என்னடா காலையில சீக்கிரம் எனக்கு முன்னாடியே ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன், அப்படி என்ன அவசரமான வேலை உனக்கு? ஓ, உன்னுடைய இந்த மாற்றத்திற்கு காரணம் பாரதி தானா? மாத்திருப்பா, அவதான் உன்னை நிறையவே மாத்திட்டாள. சித்த ஃபிலிஸ் ஷட் அப். ஏய், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு எப்படி கோவப்படுற? நான் நினைச்சது சரிதான், அந்த பாரதி உன்னை எனக்கு எதிராக தூண்டி விட பாக்குறாளா? Do you think I'm so cheap? Answer me, do you think I'm so cheap? Santosh, come on, cool. Enda? எதுக்கு இப்படி கோவப்படுற? இப்ப என்ன ஆயிப்போச்சு உனக்கு? ஓகே ஃபைன், நான் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, நான் திருத்திக்கிறேன். முதல்ல உட்காரு. Come on. எனக்கு யார் மேலயும் கோபம் கிடையாது, எனக்கு என் மேலதான் கோபம். I just can't stand myself. இப்ப சொல்றீங்களா ஏதோ ரொம்ப நான் மாறிட்டேன்னு? மாத்திட்டா சித்தா, டோட்டலா என்ன மாத்திட்டா. அதனாலதான் இவ்வளவு கோபப்படுறேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாய் என்னவே எனக்கு பிடிக்கல. எப்பேற்பட்ட பொண்ணு அப்படி 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 அப்படின்றதுக்குள்ள டேப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கால் கட்டியில் கிடப்பாளுங்க. அப்பேற்பட்ட என்ன என்ன நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்காவ? சோ நீ எந்த பர்பஸுக்காக பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அது இன்னும் நடக்கல, அதான உன் கோபம்? நீங்க சொன்னீங்க அப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸ் மூடினப்போ நல்ல மாதிரி நடின்னு, அப்படிதான் நடிச்சேன். அப்ப கூட பெருசா ஒன்றும் ஃபீல் ஆகல, தனியே தான் இருந்தேன். ஆனா நிம்மதியா இருந்தேன். ஆனா எவ்வளவு அடையணும்னு ஆசைப்பட்டனோ அவளையே கல்யாணம் பண்ணி ஒரே ரூம்ல இருந்தும் ஒண்ணும் இல்லை. இல்லைண்ணா, எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன பற்றி தெரியும்?
தூக்கம் வரல சித்தா, தூக்கம் வர மாட்டேங்குது. அவ தூங்குறா, அவ நிம்மதியா தூங்குறா. அவ தூங்குறத வந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஓ காட், பைத்தியம் அப்படியே விட்ட பைத்தியம் முடிச்சிடும். இப்போ நீ பாதி பைத்தியம், சாரி பாரதி பைத்தியம் ஆயிட்டேடா. சித்தாப்ஸ்னா சார், இந்த ஃபைலில் ஒரு கையெழுத்து. வாட் த பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல, இடியட் மேன், நீ பாட் நேரா வந்து பேசிட்டு இருக்க, அறிவில வெளிய போ. சாரி சார், கெட் அவுட் மேன், கூட நாயிடு. டேய், நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக நீ பைத்தியம் ஆயிட்டு வரேன்னு சொன்னேன், அது உண்மை நீயே ப்ரூவ் பண்ற. தேவையில்லாம இப்போதைக்கு நாயுடு மேலே எரிஞ்சு விழுற. சந்தோஷ், ஆக்சுவலாக பாரதியை பழி வாங்கிறதுக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பட் ஐரனி என்னன்னா, கெஸ்ட் ஹவுஸில் நீ அவகிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்காகவும், வர்கீஸ் ஆஃபீஸில் வந்து பாரதி கிட்ட உன்னை பற்றி சொன்னதுக்காகவும் அவ தான் உன்னை பழி வாங்கிட்டு இருக்கா. இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணி தாலி கட்டி ஒரே ரூமில் புருஷனும் பொண்டாட்டியுமா ரெண்டு பேரும் இருக்கீங்க, ஆனால் உன்னால் பாரதியை தொடக்கூட முடியல. கமான் சொல்லு, இப்போ ஜெயிச்சது யாரு, தோத்தது யாரு? இந்த டிஃபீட் தான் உன்னை இவ்வளவு கோபப்பட வைக்குது. நான் பார்த்தேன் சந்தோஷ் இப்படி இல்லையே, அவன் ஆங்கிரி யங் மேனாச்ச. யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் பாய். சிதாப்ஸ், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் மை வெல்விஷர். நீங்கள் இது வரைக்கும் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களோ அது கேட்டால் நான் நடந்திருக்கேன். Tell me, how do I come out of this? எனக்கு தெரியல. I want to come out of this. நான் என்ன பண்ணணும்? You don't worry, சந்தோஷ், நீ ஜெயிப்ப, நீ நிச்சயமாக ஜெயிப்ப. எல்லாச்சும் நலாமையை பார்த்தா எனக்கு என்ன நடக்குதுன்னு. என்னையா சார், ஒரு டவுட் சார். என்ன டவுட் சார்? குட் மார்னிங் சார், நான் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே சார். ஒண்ணுமே பண்ண முடியல, நீ ஜெயிப்பேன்னு சொல்ற. No, no, I didn't mean to, but... Chitaps is nothing amusing. Hey. Stop it, Chitaps. Sorry, Santosh. I said stop it!